அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம 9ஆம் வகுப்புல இருக்கிற சமூக அறிவியல் பாட திட்டத்துல புவியியல் பாட பகுதியை பார்க்க போறோம். அதுல முதல் லெசன் என்னன்னா பாறை கோளமும் புவி அக செயல்முறைகளும். இதுல என்னென்ன நம்ம பார்க்க போறோம்னா புவியில இருக்க நான்கு கோளங்களை பத்தி பார்க்க போறோம். புவியோட உள் கட்டமைப்பை பத்தி விளக்கமா பார்க்க போறோம். பாறைகளின் வகைகளையும் அதோட சுழற்சி நிலையை பத்தி பார்க்க போறோம். புவியின் அக செயல்முறைகளை விளக்கமா பார்க்க போறோம். நிலநடுக்கம் மற்றும் எரிமலைகளின் செயல்பாடுகளை பத்தி பார்க்க போறோம். புவியின் நான்கு கோளங்கள் அப்படினு பாத்தீங்கன்னா பாறை கோளம், வளி கோளம், நீர் கோளம் மற்றும் உயிர் கோளம். இந்த நான்கு கோளங்கள் தான் புவியில அமைந்துள்ளது. பாறை கோளம்னா பாறைகளில் இருக்கிற துகள், தூசி இது எல்லாத்தையும் தான் பாறை கோளம் அப்படினு சொல்றோம். வளி கோளம்னா காற்றால் சூழப்பட்ட இடத்தை தான் வளி கோளம் அப்படினு சொல்றோம். நீர் கோளம் அப்படினா நீர் நிலைகள், ஏரி, குளம், ஆறு, கடல் நிலை இதெல்லாம் நீர் நிலைகள். இது மூன்றும் இணைய இடத்துல தான் உயிர் கோளம் உருவானது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்தர் ஓம்ஸ் என்பவர் தான் இந்த புவியில் இருக்கிற நான்கு கோளங்களை பற்றி நமக்கு விரிவாக சொல்கிறாரு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது புவியில் திடமான மேற்பரப்பை தான் நம்ம பாறை கோளம் அப்படின்னு சொல்கிறோம். புவியை சூழ்ந்துள்ள வாயுக்களால் ஆன மெல்லி அடுக்கை தான் வாயு கோளம்ன்றோம். புவியின் மேற்பரப்பில் உள்ள பெருங்கடல்கள், ஆறுகள், ஏரிகள் மற்றும் நீராவி போன்றவற்றில் ஆன நீர்ப்பகுதி நீர்க்கோளம். உயிரினங்கள் வாழும் அடுக்கை தான் உயிர் கோளம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது புவி அமைப்பு. புவி அமைப்பில் மேல்கவசம், கீழ்கவசம், வெளிக்கருவம், உட்கருவம் அப்படின்னு நான்கு இருக்குது. இல்லை வெளியடுக்கு, வெப்பஅடுக்கு, இடையடுக்கு, மீளடுக்கு, கீழடுக்கு, புவி மேலோடு அப்படின்னு நாலு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா புவி மேலோடு அப்படின்னா கண்ட மேலோடு மற்றும் கடலடி மேலோடு என்றும் இரண்டாக பிரிக்கலாம். புவி மேலோட்டில் சிலிக்கா மற்றும் அலுமினியம் அதிகம் காணப்படுவதால் இவ்வடுக்கு சியால் என அழைக்கப்படுகிறது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கவசம். கவசம் இதோட தடிமன் சுமார் 2900 கிலோமீட்டர் ஆகும். இவ்வடுக்கில் சிலிக்கா மற்றும் மக்னீசியம் அதிகமாக காணப்படுவதால் இவ்வடுக்கு சிமா எனவும் அழைக்கப்படுகிறது. புவியின் உட்புறத்தில் உருகிய நிலையில் உள்ள பாறை குழம்பு மாக்மா என அழைக்கப்படுகிறது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கருவம். கருவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புவியின் கவசத்திற்கும் கீழ்ப்புவியின் மையத்தின் அமைந்துள்ள அடுக்கு தான் கருவம் அப்படின்னு சொல்கிறோம். இதில் நிக்கலும் இரும்பு அதிகமாக காணப்படுவதால் இவ்வடுக்கு நைஃப் என அழைக்கப்படுகிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாறை கோளத்தின் ஒரு பகுதியை தான் நம்ம மண் கோளம் அப்படின்னு சொல்கிறோம். இது மண் மற்றும் தூசுக்களால் ஆனது. பாறை கோளம், வாயு கோளம் மற்றும் நீர் கோளம் மற்றும் உயிர் கோளம் சந்திக்கும் இடத்துல தான் மண் கோளம் காணப்படுகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பாறை கோளம் மற்றும் புவி மேலோடு ஆகிய இரண்டையுமே வெவ்வேறானவை ஆகும். புவி மேலோட்டையும் கவசத்தின் மேற்பகுதியையும் உள்ளடக்கியதே பாறை கோளம் ஆகும். இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோன்னா இதில் உட்கருவில் திட நிலையிலும் வெளிக்கருவும் திரவ நிலையிலும் உள்ளது. காந்த புலம் உருவாகிறது. எப்படி உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா புவி தன் அச்சில் சுழல் காரணமாக காந்தப்புலம் உருவாகிறது. அடுத்தது பாறைகள். பாறைகளின் வகைகளில் பார்த்தீங்கன்னா மூன்று பாறைகள் இருக்குது. தீப்பாறைகள், படிவு பாறைகள், உருமாறிய பாறைகள். இதில் தீப்பாறைகள்னா இக்னிஸ் என்ற லத்தீன் சொல்லிற்கு நெருப்பு என்பது பொருளாகும். இது புவியின் உள் ஆழத்தில் பாறைகள் உருகிய நிலையில் காணப்படுவதே பாறை குழம்பு. அடுத்தது படிவு பாறைகள். செடிமெண்ட் என்ற லத்தீன் சொல்லிற்கு படிதல் என்பது பொருளாகும். பாறைகள் சிதைவுற்று துகள்களாகி ஆறுகள், பனியாறுகள், காற்று போன்றவற்றால் கடத்தப்பட்ட படிவுகள் அடுக்குகளாக படிய வைக்கப்படுகிறது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது உருமாறிய மற்றும் அல்லது மாற்றுருவ பாறைகள். மெட்டர்மார்பிக் என்ற சொல் மெட்டர்மார்பிசஸ் என்ற சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் உருமாறுதல் என்பதாகும். இதற்கு தீப்பாறைகளும் படிவு பாறைகளும் அதிக வெப்பத்திற்கு அழுத்தத்திற்கும் உட்படுத்தும் போது அதனுடைய அமைப்பும் குணாதிசயங்களும் மாற்றம் அடைகின்றன. இவ்வாறு உருவாகும் பாறைகளே உருமாறிய பாறைகள் ஆகும். அடுத்தது இந்த பாறைகளின் வகைகளை பற்றி பார்த்தோம்லையா. பாறைகள் சுழற்சி. பாறைகளின் சுழற்சியானது ஒரு தொடர் நிகழ்வாகும். இச்சுழற்சியினால் தீப்பாறை, படிவுப்பாறை, உருமாறிய பாறைகள் ஒரு அமைப்பிலிருந்து மற்றொன்றாக உருமாற்றம் அடைந்து கொண்டே இருக்கின்றது அப்படின்றத நம்ம இது மூலமா பார்க்க போகிறோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது
பாறைகளோட பயன்கள் என்னன்னு பார்க்க போறோம். பாறைகள் மூன்று வகையா இருக்கா, தீப்பாறைகள், படிவு பாறைகள், உருமாறிய பாறைகள். தீப்பாறைகளோட பயன்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, கட்டிடம் கட்டுவதற்கு, சாலைகள் அமைப்பதற்கு. படிவு பாறைகளோட பயன்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, சுவர் பலகை, சிமெண்ட் மற்றும் பாரிஸ் பிளாஸ்டர் தயாரிக்க பயன்படுகிறது. கட்டுமான பொருட்களுக்கும் இது பயன்படுத்தப்படுகிறது, இரும்பை சுத்திகரிக்க. அடுத்தது உருமாறிய பாறைகள், இது ஆபரணங்கள் செய்யவும், கட்டிடம் கட்டுவதற்கும், சிற்பங்கள் செதுக்குவதற்கும் இது பயன்படுகின்றது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது புவி செயல்முறைகள். இச்செயல்முறைகள் புவியில் உள்ள பொருட்களின் மீது அழுத்தத்தையும் மறு உருவாக்கத்தையும் ஏற்படுத்தி புவி மேற்பரப்பில் உள்ள பொருட்களின் மீது மாற்றத்தை உண்டாக்குகின்றன. இவைதான் நம்ம புவி செயல்முறைகள் எனப்படுகிறது. அதாவது புவியோட உட்பகுதியில் இருக்கு பார்த்தீங்களா, அது புவியினோட மேற்பரப்பை நோக்கி செயல்படும் விசையை அக செயல்முறைகள் என்றும். இவ்விசையானது புவியின் நிலப்பரப்பில் பல்வேறு நில தோற்றங்களை உருவாக்கின்றது. இதுதான் புவியின் மேற்பரப்பில் செயல்படும் இயற்கை காரணிகளாக ஆறுகள், பனியாறுகள், காற்று அலைகள் போன்ற விசை புவி செயல்முறைகள் காரணிகளாக கூறப்படுகிறது. அடுத்தது புவி தட்டுகள். பாறைக்குளம் பல புவி தட்டுகளாய் பிரிக்கப்பட்டுள்ளன. புவி தட்டுகள் முதன்மை புவி தட்டுகள் என்றும், சிறிய புவி தட்டுகள் என்றும் பிரிக்கப்பட்டுள்ளது. புவி தட்டுகள் பாறைக்குளம் பல புவி தட்டுகளாய் பிரிக்கப்பட்டுள்ளது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம புவி தட்டு இருக்கு பார்த்தீங்களா, அது விலகும் எல்லையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். விலகும் போது மேக்மா எனப்படும் பாறை குழம்பு புவி கவசத்திலிருந்து வெளியேற்றப்படுகிறது. அதாவது விலகும் எல்லை, புவி தட்டுகள் ஒன்றை விட்டு ஒன்று விலகும் போது மேக்மா எனப்படும் பாறை குழம்பு புவி கவசத்திலிருந்து வெளியேற்றப்படுகிறது. பக்க நகர்வு எல்லை, புவி தட்டுகள் ஒன்றுக்கொன்று கிடையாக பக்கவாட்டி நகர்தலை பக்கவாட்டு நகர்வு எனப்படும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கண்ட தட்டுக்கள் நகர்வு. கண்ட தட்டுக்கள் நகர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிடைமட்ட அழுத்த விசையின் காரணமாக புவி தட்டுக்கள் மேலும் கீழும் நகர்வதால் மடிப்புகள் உருவாகின்றன. பாறைகளில் ஏற்பட்ட மடிப்பின் காரணமாக உருவாகும் மலைகள் மடிப்பு மலைகள் எனப்படுகின்றன. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இணையும் எல்லை, புவி தட்டுக்கள் ஒன்றுடன் ஒன்று மோதும்போது சில நேரங்களில் கீழ் நோக்கி சொருகுதல் நிகழ்வு நடைபெறும். இப்பகுதி புவி தட்டுக்கள் அமிழ்தல் மண்டலம் எனப்படுகின்றன. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா, புவி அதிர்ச்சி. புவி அதிர்ச்சி என்பது புவி ஓட்டில் திடீரென்று, அதாவது புவி அதிர்ச்சின்னா நம்ம நிலநடுக்கம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, நம்ம வாழ்கிற நிலப்பகுதியில் திடீர்னு ஏற்படக்கூடிய ஒரு மாற்றத்தை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். புவி அதிர்ச்சி என்பது புவி ஓட்டில் திடீரென்று ஏற்படும் அதிர்வை குறிக்கிறது. புவி அதிர்வலைகள் கீழ் மையத்திலிருந்து எல்லா திசைகளிலும் பரவ செல்கின்றன. புவிக்குள் புவி அதிர்வு உருவாகும் புள்ளி புவி அதிர்ச்சி கீழ் மையம் எனப்படுகின்றது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா புவி அதிர்வலைகள், முதன்மை அலைகள், அடுத்தது இரண்டாம் நிலை அலைகள், மேற்பரப்பு அலைகள் அப்படின்னு பல்வேறு அலைகள் இதில் காணப்படுகின்றன. வழியாக மட்டுமே பயணிக்கக்கூடியது. மேற்பரப்பு அலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேற்பரப்பு அலைகள் வந்து முதன்மை அலைகளை போன்று காணப்படுகின்றன. ஆனால் இவை புவியின் மேற்பரப்பில் நீண்ட தூரம் பயணம் செய்கிறது. செல்லும் பாதையை பொறுத்து இதுதான் மேற்பரப்பு அலைகள் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது நம்ம பார்க்க போறது எரிமலை செயல்பாடு மற்றும் கடலோர பகுதிகளில் நடைபெறும் மிகப்பெரிய நிலை சரிவுகளின் ஆகியவற்றால் கடலில் பெரிய அலைகள் உருவாகின்றன. இவ்வலைகள் சராசரியாக மணிக்கு 500 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும். இவ்வலைகளின் நீளம் 600 அதிகமாக இருக்கும். செயல்படும் எரிமலை, உறங்கும் எரிமலை, தனித்த எரிமலை, அதாவது எரிமலையின் வகைகள் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து எரிமலைகள் செயல்படும் காலத்தை அடிப்படையாக கொண்டு அவற்றை மூன்றாக பிரிச்சிருக்காங்க. செயல்படும் எரிமலை, உறங்கும் எரிமலை, தனிந்த எரிமலை.
செயல்படும் எரிமலை அப்படின்னு பாத்தீங்கன்னா நிரந்தரமாக தொடர்ந்து எரிமலை குழம்புகளையும் துகள்களையும் வாயுக்களையும் வெளியேற்றி கொண்டே இருக்கும், அதுதான் செயல்படும் எரிமலை. அடுத்தது தனிந்த எரிமலைன்னு பாத்தீங்கன்னா எந்த வித எரிமலை செயல்பாடுகளுமே இல்லாம அமைதியா எனி டைம் தனிந்த நிலையில இருக்கதா தனிந்த எரிமலை. அடுத்தது வந்து தனிந்த எரிமலை வந்து கூட்டு எரிமலை, கும்மட்ட எரிமலை, கேடை எரிமலை என்று மூணா பிரிச்சிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா கூட்டு எரிமலை, அடுக்கு எரிமலை என்று அழைக்கப்படுகிறது. எரிமலைனா சிலிக்கா அதிகம் உள்ள எரிமலை குழம்பதான் கும்மட்ட எரிமலை அப்படின்னு சொல்றது. கேடைய எரிமலை அப்படின்னா அதிக பிசுபிசுப்புடன் கூடிய பாறை குழம்பு அனைத்து திசைகளிலும் வழிந்தோடிய கேடையும் போன்ற வடிவத்தில் மின்சரிவுடன் காணப்படுகிறது. அடுத்தது நம்ம பார்க்க போறது எரிமலைகள் மற்றும் புவி அதிர்ச்சி பகுதிகளில் பரவுவது. உலகின் எரிமலை வெடிப்புகளும் புவி அதிர்வுகளும் எல்லா இடங்களிலும் நிகழாமல் குறிப்பிட்ட இடங்களில் குறிப்பாக புவி தட்டுகளின் விளிம்புகளில் நிகழ்கின்றன. பசிபிக் பெருங்கடல் பகுதியில் பசிபிக் தட்டுடன் மற்ற கண்ட தட்டுகள் இணையும் எல்லைகளில் எரிமலை வெடிப்பு அதிகமாக நிகழ்வதால் இப்பகுதி பசிபிக் நிரப்பு வளையம் என அழைக்கப்படுகிறது. இப்போ இந்த எரிமலைகளாக இந்த எரிமலையில நமக்கு சில நன்மைகளும் இருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். எரிமலையிலிருந்து வெளிப்படும் பொருட்கள் மண்ணை வளமிக்கதாகுகின்றன. மண்ணை ரொம்ப சத்தானதாக்குது. இது எதுக்கு பயன்படுத்தினா வேளாண்மை செய்ய ரொம்ப உதவிகரமாக இருக்கு. அப்புறமேட்டு எரிமலைகளில் உள்ள பகுதிகளில் புவி வெப்ப சக்தியை பயன்படுத்தி கொள்ள உதவுகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா உறங்கும் எரிமலையும் செயல்படும் எரிமலையும் உலகின் சிறந்த சுற்றுலா தலங்களாக உள்ளன. அப்புறமேட்டு பொருட்களை கட்டிட தொழிலுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. சரி மாணவர்களே, இப்பாடத்திலிருந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல இருந்து ஒரு சில கேள்விகளை கொடுத்துருக்கேன், அதுக்கு விடைகளை கண்டுபிடிச்சு எனக்கு எழுதி அனுப்புங்க. சரிங்களா? என்னென்ன கேள்வி? புவியின் நான்கு கோலங்களை பற்றி சுருக்கமாக எழுதுக. புவியின் உள்ளடுக்குகள் யாவை? மண் கோலம் என்றால் என்ன? கோலம் என்றால் என்ன? அப்புறம் மடிப்பு மற்றும் பிளவு பற்றி சிறு குறிப்பு. நன்றி மாணவர்களே.